மாநிலங்களில் ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2016 கடத்தப்பட்டவர்களில் சுமார் 4980 பேர் நம் நாட்டில் விபச்சாரத்தில் இருந்து மீட்கப்பட்டனர். இந்தியா முழுவதும் இதுபோன்ற வழக்குகள் அதிகரித்துள்ள நிலையில் பெங்களூரின் புறநகரில் இருக்கும் பிட்டாயில் ராமநகரம் போலீசார் மற்றும் தன்னார்வ துண்டு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது பங்களாதேஷ் வம்சாவளியைச் சேர்ந்த 10 சிறுமிகள் மீட்கப்பட்டனர். அவர்கள் விபச்சாரத்திற்கு கொண்டுவரப்பட்டவர்கள் என நம்பப்பட்டது. மேலும் நல்ல வேலைகள் கிடைக்கும் என்கிற உறுதிமொழியால் அவர்கள் மயங்கி வந்துள்ளனர். இந்தியாவின் தென்மேற்கு மாநிலங்களுக்கான முக்கிய நுழைவு வாயிலாக இந்த நகரம் செயல்படுவதால் இந்த நகரம் சிறுவர் கடத்தலுக்கான மையமாக தொடர்கிறது. பெங்களூரு சிறுவர் கடத்தல் வட்டத்திற்கான பெறுதல் நிலையம், அதே நேரத்தில் அதன் தீவன ஆதாரங்கள் ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களாகும். பெரும்பாலான குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாகவும் விபச்சாரத்திற்காகவும் கொண்டுவரப்படுகிறார்கள் என்று ரயில்வே பாதுகாப்பு படையின் தேபாஷ்மிதா சட்டோபாத்யாய் பானர்ஜி கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் வழியாக சிறுவர் கடத்தலை தடுக்கும் நோக்கில் இந்திய ரயில்வே ஆபரேஷன் நன்ஹே ஃபரிஷ்டே என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தை அறிமுகப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கடத்தல்காரர்களை ரயில் மூலம் கண்டறிவது சாத்தியமில்லாத போது கடத்தல்காரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நடத்தை முறைகளை ஆய்வு செய்ய ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. விரைவில் மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு முகம் அடையாளம் காணும் முறைகளை அமைக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விரைவில் நாங்கள் கடத்தல்காரர்களின் படங்களை முக அடையாளம் காணும் அமைப்புகளில் உள்ளீடு செய்வோம். இதனால் ரயில் நிலையங்களில் அவர்கள் இருப்பதை ஊழியர்கள் உடனடியாக கண்டறிந்து எச்சரிக்க முடியும் என்று திருமதி பானர்ஜி தி ஹிந்துவுக்கு கொடுத்த பேட்டியில் கூறியுள்ளார். 12 பதிப்பாளர்களுடன் 2016 ஆண்டில் மனித கடத்தலில் கர்நாடகா இந்தியாவில் 5வது இடத்தில் இருந்தது. மாநிலங்களின் மனித கடத்தல் தடுப்பு பிரிவுகளால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி இது தென்னிந்தியாவில் 3வது இடத்தில் இப்போது உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 57.65% பேர் ஒடிசாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 8.2% பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் சர்வதேச நீதி மிஷன் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதே தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இக்னேஷியஸ் ஜோசப் பெங்களூர் மிரருக்கு இவ்வாறு விளக்குகிறார். பணத்தில் கவர்ந்தெழுக்கும் ஏஜென்சிகளுக்கு அவர்கள் பலியாகிறார்கள். அந்த இடத்தை அடையும் போது அவர்கள் பிணைக்கப்பட்ட கைதி போல அடிமாட்டு வேலையில் தள்ளப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் செங்கல் சூளைகளிலும் கோழி பண்ணைகளிலும் வேலை செய்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டு எந்த மனித கடத்தலையும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. பிணைக்கப்பட்ட கடத்தல் என்பது கட்டாய உழைப்பின் அடக்குமுறை வடிவமாகும். அங்கு கடன் அல்லது பிற கடமை காரணமாக தொழிலாளி உடல் ரீதியான வன்முறை, பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பலவற்றை எதிர்கொள்ள நிர்பந்திக்கப்படுகிறார். சர்வதேச நீதி மிஷனின் பகுப்பாய்வின்படி 2013 மற்றும் 2019 இடையில் கர்நாடகாவில் மீட்கப்பட்ட 1580 பிணைக்கப்பட்ட தொழிலாளர்களில் 1091 பேர் ஆள்கடத்தலுக்கு பலியாகியுள்ளனர். இந்த சூழ்நிலையை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு ஆள்கடத்தல் எதிர்ப்பு பிரிவுகளை அமைத்து இந்தியாவிற்குள் இருந்து மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளான பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகளில் இருந்தும் ஊடுருவி வந்து பாதிக்கப்பட்டவர்களின் வருகையை தடுக்கிறது. தனிநபர்கள் கடத்தலுக்கு எதிரான உலக தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30 அன்று உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குடரேஸ் மனித கடத்தலில் இருந்து உலகை விடுவிக்க நாடுகளுக்கு இவ்வாறு அழைப்பு விடுத்தார். குற்றவாளிகள் மக்களை லாபத்திற்காக இரக்கமின்றி சுரண்டுவதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களை தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப உதவுவதற்கும் நமது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம்.